வணக்கம் மக்களே, தகவல் ஃபாரியோட தகவல் டெக் எபிசோட ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ரெகுலரா டெக் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு இனிமே கொடுக்க போறோம். இதுக்கோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பா தேவை. நீங்க எல்லோரும் டெக்னாலஜி ரிலேட்டடா நியூஸ் தேடுறீங்கன்னா கண்டிப்பா தகவல் ஃபாரியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது தகவல் பாரு, யுவர் ஆல் இன் ஒன் டெஸ்டினேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜியோ தங்களோட 5G நெட்வொர்க்கை அடுத்த ஆண்டுல ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி 4G வந்தப்ப நிறைய பேர் 4G மொபைல்ஸ் வாங்க காரணம் ஜியோ ஆரம்பத்துல கொடுத்த அந்த அன்லிமிட்டெட் ஃப்ரீ இன்டர்நெட் தாங்க. இதை பார்த்து மற்ற நெட்வொர்க்கும் அவங்க டேட்டா பேக் ரேட்ஸை குறைச்சாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டா ரிலையன்ஸ் தலைவரான முகேஷ் அம்பானி ஆத்மநிபர் பாரத் கான்ஃபரன்ஸில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மற்றும் இனோவேஷன் சம்மந்தமாக பேசியிருந்தார். அதில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு 4 சஜஷன்ஸையும் கொடுத்துருந்தாருன்னு தான் சொல்லணும். அப்போ தான் இந்த விஷயத்தை அறிவிச்சாரு. 2021 ஆண்டு பாதியில் ஜியோ தங்களோட 5G நெட்ஒர்க்கை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்தியா இஸ் நாட் டூ ஃபேர் அவே ஃப்ரம் 5G. அடுத்த விஷயம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்போட டிஸப்பியரிங் மெசேஜ் ஃபீச்சர்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது ஆல்ரெடி நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த அப்டேட் இப்போது வந்துருச்சுன்னு தான் சொல்லணும், உங்களுக்கும் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி வரலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணுங்கள். எந்த சேட்டோட மெசேஜை 7 நாளில் மறைஞ்சிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சேட்டுக்கு போய் அவங்க ப்ரொஃபைல் கீழே டேர்ன் ஆன் டிஸப்பியரிங் மெசேஜ்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சேட்டெல்லாம் 7 நாளில் டிஸப்பியர் ஆகிடும். ஆனால் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் எனேபிள் பண்ண யாரோட சேட்டில் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கும் இது நோட்டிஃபிகேஷன் ஆகுதான். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நீங்கள் அனுப்புகிற மெசேஜை அவங்க வேறு யாருக்காச்சும் ஃபார்வர்ட் பண்ணாலோ இல்லை பேக்கப் எடுத்தாலோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலோ இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் இல்லாமல் போயிடும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் PM வாணின்னு ஒரு புதிய திட்டத்தை லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன திட்டம் இதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக பப்ளிக் பிளேசஸில் ஃப்ரீ வைஃபையை கொடுக்க போகிறாங்க. டிஜிட்டல் எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கான திட்டமாக தான் இது இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இந்த வைஃபைக்கு எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லை, ஃபீஸும் இல்லை, ஃப்ரீயாக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாகவே இது நடைமுறைக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இது போல் தொடர்ந்து தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தகவல் ஃபாரியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற தகவல் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி.